எமோஷன் கேட்டகரிஸ்ல நம்ம 7 எமோஷன் கேட்டகரிஸ்ல 4 முடிச்சிருக்கோம். இது 5வது. மிக மிக முக்கியமானது, எல்லாமே முக்கியமானதுதான். இது என்னன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா வேலை செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 போட்டு பார்த்துட்டோம். கேட்டகரி என்ன அப்படின்னா, இன்சபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது நிகழ்காலத்தில் இருத்தல், நிகழ்காலத்தில் இல்லாமல் இருக்கிறது. எப்பயுமே வந்து மனசு அலைப்பாய்ந்துட்டே இருக்கிறது. நிகழ்காலத்தில் இல்லாமல் இருக்கிற ரெமெடிஸில் 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளமேட்டிஸ், செஸ்ட்நட் பெட், 2வது, 3வது ஹனிசெக்கல், 4வது வைல்ட் ரோஸ், 5வது ஒயிட் செஸ்ட்நட், 6வது ஆலிவ், 7வது மஸ்டர்ட். அதுக்கு ஒரு ஒரு முன்னோட்டமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 ரெமெடி என்னன்னா ஆல்மோஸ்ட் இத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா, 4வது குரூப் அதாவது அக்ரிமனி, செக்டாரி, வால்நட், ஹாலி, இது சாப்பிடும் பொழுது என்ன நினைச்சுன்னா, நைட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செஸ்ட்ல ஒரு ரிலீஃப் தெரிஞ்சு, செஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிலீஃப் செஞ்சு, அவன் அன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணா கரெக்ட், இது அனாதக சக்கரத்துல ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது 5வதுன்றது த்ரோட் சக்கரான்றதுல ஒர்க் ஆகும். இதுவும் கன்ஃபர்மேஷனான விஷயம். மிக மிக முக்கியமான காம்பினேஷன். இதுல மைண்ட் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். அடுத்த விஷயம், அசாதாரணமா என்ன நடக்கும்னா, இதுல நிறைய உள்ள இருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வந்து கிளியர் ஆகும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹனிசெக்கல் இருக்கிறதுனாலயும் நம்ம மறைத்து வைக்கப்பட்டிருந்த விஷயங்கள் திடீர் திடீர் திடீர்னு கிளம்பி வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது கிளியர் ஆகும். ரெமெடிஸ் ஆகும்போது அப்நார்மாலிட்டிஸ், மைண்ட் இருக்கிற அப்நார்மாலிட்டிஸ். ஒரு ரீசெண்டா ஒரு ரொட்டேஷன் பார்க்க நேர்ந்தது. வாழ்க்கையில எதுவுமே சேஞ்சஸ் இல்லாம அப்படியே போய் நிக்கிறதுனா நம்ம சரியா வாழலன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, வாழ்க்கை அப்படியே போனா கரெக்ட் அப்படின்னு அப்படி இல்லை. ஒரு பர்டிகுலரா வந்து எமோஷனல்ல வந்து பயங்கர சேஞ்சஸ் வருதுன்னா, எமோஷன்ல பர்டிகுலரா எமோஷன்ல நிறைய சேஞ்சஸ் வருதுன்னா, அந்த கான்சியஸ்னஸ் வந்து அப்கிரேட் ஆகுதுன்னா புரிச்சு வச்சுங்க. அது வந்து பேச்சுல வர்றபடி தெரியுது. எமோஷன் சொல்லக்கூடிய மனநிலையில, மனநிலை அதிகபட்ச உச்சபட்ச கொதிநிலைக்கு எல்லாம் போகுது அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்கிரேட் ஆகுதுன்னு அர்த்தம், மேல்நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். பர்டிகுலரா தியானம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கவங்கலாம் தெரியும், ஒரு லெவலுக்கு போகும்போது ஒரு தேக்க நிலை வரும், ஒரு தேக்க நிலை வரும். அந்த தேக்க நிலைக்கு அடுத்து நிலம் உள்ள இருந்ததுலாம் நிறைய வந்து வெளியே வரும். அதை பேலன்ஸ் பண்றதுதான் குருமார்கள் வந்து அவங்க கூடியே வச்சுக்கிட்டு அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்கள சொல்லுவாங்க. சில நேரத்துல குருமார்கள் அந்த கண்ணில் இருக்கும்போது அவனை இன்ஸ்டிகேட் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம், உள்ள இருக்கிற கழிவுகள், உள்ள இருக்கிற தேவையற்ற விஷயங்களை, எமோஷன்ஸ்ல வெளியே தள்ளுறதுக்கு அவனே வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்கும், இல்லாட்டி இயற்கையே உருவாக்கும். அதிகப்படியான அந்த ஸ்ட்ரெஸ் உரை வெளியாகும் போது உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகும் வெளியே. என்ன வித்தியாசமா சொல்றேன், இதுதான் உண்மை. சில ரெமிடிஸ் வந்து நடந்து போயிட்டே இருக்கிறேன், என்னடா இப்படி எல்லாம் வேலை செய்யுது, இது வேற மாதிரி ஒர்க் ஆகுது, இது இந்த ஆங்கிள் எல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களே. ஆனா குறிப்பா நான் பேருக்கு சொல்லணும்னா, டாக்டர் பெர்னார்டோ, மிஷல் ஸ்காஃபரோ, விண்டனோ, இந்த 3 பேர் புக்கும் வந்து மிக பிரதானமான புக்கு. அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து இது சாப்பிட்டு பார்க்கும் போது முக்கியமான தகவல்கள் எல்லாம் வருது. எல்லா ரெமெடியும் உங்களுடைய மூளையை நிறுத்துகிறது, உங்கள் மூளை செயல்பாடுகள் நிறுத்துகிறது. இந்த 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 ரெமெடியை ஒழுங்கா 4 சாப்பிட்டுருந்தாங்கன்னா யாரை பத்தியும் குற்றம் சொல்லிருக்க மாட்டாங்க. யாரை பத்தினா குற்றம் வந்து வருது, இந்த பக்கம் திரும்ப 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 வருதுன்னா அவங்களுக்கு வித்தியாசமான நோய்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாரும் குறிச்சு வச்சுங்க, இந்த ரெமெடியை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை போட்டிருப்பேன், ஒரு 4-5 நாள்ல பர்டிகுலரா வாட்ச் பண்றதுக்குன்னே போட்டேன்.
மெயினான விஷயம் என்னன்னா, மனம் எப்பொழுதுமே கடந்த காலத்தில் எதிர்காலத்தை போய் கொண்டே இருக்கும். ஆன்மா எப்பயுமே ஒரு நிலையில இருக்கும். ஆனா நிகழ்காலத்தில் இருப்பது இந்த உடம்பு. என் உடம்ப வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு திரும்ப 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 உடம்பையே நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க இந்த உடம்ப பாருங்க, கண்ணில இருந்து கால் வரைக்கும், தலையில இருந்து உச்சந்தல இருந்து பாதம் வரைக்கும், எந்த விதமான முயற்சியும் இல்லாம இந்த உடம்பு நம்ம கிடைச்சிக்கிது. நிகழ்நிலையில பிரசன்ட்ல இருக்கிறது இந்த உடம்பு மட்டும்தான். உடம்பு மிக 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 பிரதானமானது அப்படின்றத இந்த ரெமெடி சொல்லு. ஏன் அப்படின்னா, எதிர் எப்பயுமே நிரந்தரமா இருக்கும், எப்பயுமே பிரசன்ட்ல இருக்கும். எது நிரந்தரமானன்றது இல்ல, எப்பயுமே பிரசன்ட் இருக்கும்ன்றத காட்டுது. யாரு நம்ம கூட பயணம் பண்ணுவாங்கன்றது காட்டுது. இப்ப லிஸ்ட் காட்டுது, யார் நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க, யாரு சரியான ஆளு. ஏன்னா நம்ம ஒருத்தர் அசஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கான காரணம், நமக்கு ஒண்ணு பாஸ்ட்ல இருக்க மைண்டு, இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருக்கு, இல்லாட்டி ட்ரெயின் ஆயிருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கு, இல்லாட்டி ஒண்ணு ஏதோ ஒரு தேவையற்ற ஒரு ஸ்பேஸ் நிலையில இருக்கு. அப்போ நம்மளை நாமே அசஸ் பண்றதுக்கான இது என்ன சொல்லிருக்காங்க பாரு, இன்சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் present circumstances. அதாவது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்க விடாம செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து உங்களை நிகழ்காலத்தில் நீங்க சைலண்டா அப்படியே இருக்கிறது. நிறைய விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு 2-3 நாள்ல, ஆனா மைண்ட் சைலண்டா இருக்கு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, எனக்கு எல்லாம் கரெக்டா நடந்துருக்கு, எல்லாமே சரியாவே நடந்துருக்குது, சூப்பரா நடந்துருக்குது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு பகவத்கீதையில சொல்றான். எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு எதை தப்பு சொல்றது? அப்ப நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இவர் இப்படி பண்ணிருக்க,